Chapter 1, Applications of Matrices and Determinants. Theorem 1.2. If a square matrix has an inverse, then it is unique. இது ஒரு theorem. Section C, அதாவது நமக்கு 3 mark sectionல கேட்கலாம். So, theorem என்னன்னு பார்த்தா, if a square matrix has an inverse. ஒரு square matrixக்கு inverse இருக்கு. அந்த inverse வந்து unique தான், ஒரே ஒரு inverse தான். ஸோ ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு மேலே இருக்க முடியாது அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஒன் மோர் டைம், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு இன்வர்ஸ் இருக்குது, அதாவது ஹேஸ் அன் இன்வர்ஸ், ஒரு இன்வர்ஸ் இருந்ததுன்னா அது யூனிக்காக தான் இருக்கும். ஸோ மோர் தென் ஒன் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த ப்ரூஃப் எப்படி கொடுக்க போகிறோன்னா, ஸோ ரெண்டு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு இந்த ரெண்டுமே சேம் தான், அதனால் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம க்வெஸ்சனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். ஸோ த கிவன் திங் இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹேஸ் அன் இன்வர்ஸ். இந்த க்வெஸ்சனில் ஃபஸ்ட் பார்ட் தான் கிவன் பார்ட், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹேஸ் அண்ட் இன்வர்ஸ், இது கிவன். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு, இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் யூனிக். ஸோ யூனிக்னால் ஒரே ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரூஃபை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்டர் n இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். லெட் ஏபி எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம் சேமாக இருக்கும், அதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். Such that an inverse of A exists. So the given thing enna, namma or square matrix eduthirukkom, adu order n. So also satisfy the condition, such that na enna condition satisfy pannirukkonu na and the A ngra matrix ku inverse இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். சப்போஸ் வி டேக் பி அண்ட் சி ஆர் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு பியும் சியும் இன்வர்ஸ் சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். ஸோ பிங்கிறது ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ், சிங்கிறது ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு. அப்போ ரெண்டு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கிறதா எடுத்துருக்குறோம். தென் பை டெஃபினிஷன் மேட்ரிக்ஸ் கூட அதை இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ஐரெண்டு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் மல்டிப்ளிகேஷன், ஏ கிவன் மேட்ரிக்ஸ், இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ், நவ் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ், கிவன் மேட்ரிக்ஸ், நமக்கு ஐரெண்டு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இது டெஃபினிஷன். இது நம்பர் ஒன்னாக எடுத்துக்கலாம். ஐஎன் எங்கே போடுறோன்னா, நம்மளுடைய மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் என், கிடைக்கக்கூடிய ஐரெண்டு மேட்ரிக்ஸுடைய ஆர்டரும் என்னாக தான் இருக்கும். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் கூட அடுத்த இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் சி அண்ட் சி மல்டிப்ளை ஏ இஸ் ஈக்குவல் டு ஐஎன். இதுவும் டெஃபினிஷன்லேருந்து தான் வருது. இது நம்பர் டூ ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போது சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சி ஈக்குவல் டு சி இன்ட்டு ஐஎன், அதாவது ஐரெண்டு மேட்ரிக்ஸ் கூட நான் சியை மல்டிப்ளை பண்ண எனக்கு சி தான் கிடைக்கும். ஸோ அதனால் சியை வந்து சி இன்ட்டு ஐஎன் எழுதலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு சி, இந்த ஐரெண்டு மேட்ரிக்ஸ்க்கு பதிலாக நம்பர் ஒன்னிலிருந்து
INC equal to AB in substitute பண்ணுறோம். This is coming from equation number 1. Associative law யூஸ் பண்ணிடலாம். CAB associative law bracket மட்டும் மாத்திரம். By associative law. Again equation number 2 பாருங்க. CA. The CA placeல நம்ம IN replace பண்ணலாம். The CA placeல IN replace பண்ணப் போரும் equation number 2ல இருந்து. IN into B. So, இரண்டு matrix குட B multiply ஆகும்போது, the result is B. So, நம்முடை left hand sideல C இருக்கு. Therefore, C equal to B நமக்கு கடைக்கு. பண்ணும் எடுத்திருக்கிறு இரண்டு inverse matrixும் different matrix கடையாது, இரண்டுமே same matrix தான். அப்படிங்கிற conclusion நமக்கு கடைக்கு. Therefore, we conclude that inverse of square matrix is unique. So, இதன் உடைய statement. If a square matrix has an inverse, then it is unique. ஒரு square matrix inverse எடுத்துட்டா, அது uniqueாதான் இருக்கும். அப்படிங்கிறது நம்ம proof பணிட்டோம். Ends proved. Thank you.